ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான இட்லி சாம்பார் ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது கூட ஒரு 10 இட்லி சேர்த்து சாப்பிடணுன்ற ஆசையும் வரும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் இது. இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம சுத்தமாக கழுகி எடுத்துக்கணும். பாருங்க, நம்ம நல்லா கழுகி எடுத்தாச்சு பாசிப்பருப்பை. இதில் வந்து ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொத்தமல்லி தழை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பை பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மத்து அப்படி இல்லைன்னாக்கா குழிக்கரண்டி அதை மாதிரி வச்சு கடைஞ்சி விட்டுக்கங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் கடுகு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா வெடித்து வரும்போது கறிவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினதுமே இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறோம், ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறோம், இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்குறோன்னா, கத்திரிக்காய் சேர்க்குறோம், சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறோம். முருங்கைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். பீன்ஸு, கேரட்டு, எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம். இது கூட ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நறுக்கி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்குறோம், உப்பு சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் 2 நிமிஷம் வதக்கி விடணும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல காயெல்லாம் ஓரளவு நமக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2 ஸ்பூன் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம். உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தூள் வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த காயில் நல்லா வேகும். இந்த காய் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இதை இது கூட சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும், புளி வாசம்லாம் போகட்டும். புளி ஊற்றி ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு பாசி பருப்புங்கும் போது நல்ல கெட்டித்தன்மை இருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்ல கெட்டித்தன்மையாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஒரு தாளிப்பு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கடுகும் இதில் சேர்க்குறோம். அது கூடவே நம்ம ஜீரகம் சேர்க்குறோம். கடுகு பொரிஞ்சு வரும்போது நம்ம ஜீரகம் சேர்க்குறோம். 2 வரமிளகாய், கில்லி சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கறிவேப்பிலை, இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டியாக இருக்கும். இது ஹோட்டலில் எப்படி வைக்கிறாங்களோ நான் அதை மாதிரி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சூப்பரான சுவையான இட்லி சாம்பார் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாட்டுக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.